ஜெம் டிவியின் ஆன்மீக அன்பர்களுக்கு இனிய வணக்கம். ஜெம் பக்தி தொடரில் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் காவேரியின் தென்கரை தலங்கள் பற்றி சிந்தித்து வருகிறோம். அப்படிப்பட்ட அருமையான செம்பனார் கோயில் தலத்தை பற்றி சமீபத்தில் சிந்தித்தோம். ஆவுடையாரின் மேலும் கீழும் 16 பத்மம் என்று இதழ்கள் என்று சொல்லக்கூடிய தாமரை இதழ்கள் பொருந்திய சிவபெருமானக அந்த தலத்தில் அருள்வாளிக்கிறார். அந்த தலத்திற்கு அருகாமையில் சப்த கன்னியர்கள் கோயிலும் அமைந்துள்ளது. அப்படி இருக்கக்கூடிய அந்த தலத்திற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தென்கரை தலத்தை பற்றி நாம் சிந்திக்க உள்ளோம். மூவர் பாடிய தலமாக உள்ள இந்த தலமானது திருநனிப்பள்ளி என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. திருநனிப்பள்ளி என்று அழைக்கப்படும் இந்த ஊரானது தற்போது புஞ்சை என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது. இங்கே நாம் இந்த ஊரை அடையாளம் கண்டுகொள்ள புஞ்சை என்று கேட்டாலே மக்களிடையே பொதுவாக தெரியும். நனிப்பள்ளி என்று கூறினால் எவருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட மூவர் பாடல் பெற்ற தலமாக இந்த திருநனிப்பள்ளி தலம் விளங்குகிறது. இந்த திருநனிப்பள்ளி தலத்தில் சுவாமி என்ன பெயரோடு உள்ளார் என்பதை காண்பதற்கு முன்னால் எங்கே உள்ளது இந்த புஞ்சை தலம் என்று நாம் பார்ப்போம். இந்த தலமானது சமீபத்தில் நாம் சிந்தித்த மயிலாடுதுறை புறையார் சாலையில் இருக்கக்கூடிய செம்பனார் கோயிலிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. செம்பனார் கோயிலுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மூவர் பாடிய தலமாக புஞ்சை தலம் விளங்குகிறது. இந்த தலமானது கிடாரம் கொண்டான் சாலையில் நாம் செல்லும்போது இந்த தலத்தை அடையலாம். சுவாமி இந்த தலத்தில் நற்றுணையப்பர் என்கின்ற பெயரோடு அழைக்கப்படுகிறார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆனவள் மடந்தை என்கின்ற பெயரோடு மலையாள் மடந்தை என்று அழைக்கப்படுகிறாள். மடந்தை என்பது பெண்ணை குறிப்பதாகவும் அதே சமயத்தில் பர்வத ராஜனின் மகளாக பர்வத புத்திரியாக இருக்கின்றபடியினாலே அவள் மலையான் மடந்தை என்கின்ற அழகான பெயரோடு அழைக்கப்படுகிறாள். அதே சமயத்தில் இந்த தலத்தில் பர்வத புத்திரி என்கின்ற பெயரோடும் அம்பாள் அழைக்கப்படுகிறாள். இப்படி இருக்கக்கூடிய செம்பனார் கோயிலுக்கு மிக அருகாமையில் உள்ள புஞ்சை தலத்திற்கு பாடலில் திருநனிப்பள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இந்த திருநனிப்பள்ளி என்பது நனிப்பள்ளி என்கின்ற வார்த்தையானது புஞ்சை நிலத்தையே குறிப்பிடுவதாகும். எனவே புஞ்சை என்கின்ற தற்கால பெயர் இதனாலேயே வந்துள்ளது என்று நாம் அறிகிறோம். மூவர் பாடிய தலங்கள் மொத்தம் 44 தலங்களே உள்ளன. அப்படி இருக்கக்கூடிய பிரத்யேக தலமாக இந்த புஞ்சை தலம் நற்றுணையப்பர் அருள்பாலிக்கும் தலமாக விளங்குகிறது. இந்த தலத்தில் சுந்தரரும் சம்பந்தரும் அழகான பாடல்கள் மூலம் பதிவு செய்துள்ளனர். சுந்தரர் தன்னுடைய பாடலில் ஆதியன் என்று குறிப்பிட்டு ஆதிரையன் என்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் தோன்றியவன் சிவபெருமான் என்றும் பல ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாய் விளங்கக்கூடிய சோதியன் என்கின்ற பெயர் கொண்டும் இவ்வாறு அழகான தமிழ் பதங்கள் கொண்டு பாடலில் பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட இவரை வணங்கிட நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் என்று சுந்தரர் தன் பாடலில் பதிவு செய்துள்ளார். சம்பந்தரும் இந்த தலத்து பெருமானை வழிபட வினைவில் அகலும் என்றும் இது அவர் மீது ஆணை என்று ஆணை நமதே என்கின்ற பாடலின் மூலம் அவர் குறிப்பிடுகிறார். அப்படி வினைகள் நீங்கச் செய்யக்கூடிய நற்றுணையப்பர் அருள்வாளிக்கும் தலமாக இந்த புஞ்சை தலம் விளங்குகிறது. இந்த புஞ்சை தலத்தில் முக்கிய விசேஷமாக வரலாற்றின்படி சம்பந்தர் அவருடைய தாயார் பகவதி அம்மை இந்த ஊரிலே பிறந்துள்ளார். சிவபாத இருதயர் என்கின்ற தந்தையையும் பகவதி அம்மை என்கின்ற தாயையும் கொண்ட ஞான சம்பந்தர் இந்த தலத்தில் எழுந்தருள வேண்டும் என்று பலர் ஆசைப்பட்டனர். சிறு பிராயத்திலிருந்தே ஞானப்பால் அம்பாளால் கொடுக்கப்பட்டு ஞான குழந்தையாக விளங்கிய சம்பந்தர் பெருமான் அடுத்தபடியாக திருக்கோலக்கா என்கின்ற தலத்திற்கு செல்லும்போது தன்னுடைய பிஞ்சு கரங்களினால் அவர் தாளமிட்டு
அங்கே செய்ய அந்த பிஞ்சு கரத்தில் சிவபெருமான் கொடுத்த பொற்றாலத்திலிருந்து ஓசை வராததால் அம்பாள் ஓசை கொடுத்த நாயகியாக அந்த தலத்தில் விளங்குவதை நாம் அறிந்தோம். அப்படி 3 வயதிலேயே பல அற்புதங்களை நிகழ்த்திய இந்த சிறிய குழந்தையாக இருக்கக்கூடிய ஞான சம்பந்தரின் பெருமையை இந்த புஞ்சை நிலத்தில் புஞ்சை தலத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் அறியத் தொடங்கினர். எப்படியாவது இந்த தலத்திற்கு சம்பந்தரை வரவழைக்க வேண்டும் என்று பிரயத்தனம் எடுத்து அதேபோல் சம்பந்தர் இந்த தலத்தில் வர திட்டமிட்டார். நடந்து வரும்போது சிறிய குழந்தை அவருடைய கையை பிடித்து கொண்டு சிவபாத இருதயரோடு வந்து கொண்டிருந்தது. அப்படி வந்து கொண்டிருந்த அந்த அழகை அந்தணர்கள் கண்டு இந்த குழந்தை பெரிய, அதாவது பல அதிசயங்களை செய்த குழந்தை என்று எல்லோரும் ஆச்சரியத்துடன் பார்த்து வந்தனர். இதனை பெரிய புராணத்தில் சேக்கியார் அவ்வளவு அழகாக பதிவு செய்துள்ளார். அப்படி நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஞான சம்பந்தர் சிறிய குழந்தையாக உள்ளதால் தன்னுடைய தோளின் மீது ஏற்றிக்கொண்டு சிவபாத இருதயர் இந்த தலத்திற்கு வருகிறார். அவ்வாறு வரும்போது அந்த தலத்தில் ஓர் பதிகத்தை அழகாக பதிவு செய்கிறார் சம்பந்தர் பெருமான். அவ்வாறு அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் சம்பந்தரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த ஊரானது பாலை நிலமாக பெரும் வறட்சி பூமியாக இருந்ததை நெய்தலாக மாற்றினார் என்றும் பின்னர் அதையே வயலுமாக அழகாக மாற்றினார் என்றும் பாடல் மூலம் நமக்கு தெரிகிறது. அப்படி அதிசயங்களை 3 வயது பிராயத்திலேயே செய்த சம்பந்தர் பெருமான் அந்தணர்களின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னுடைய தந்தையின் தோளில் அமர்ந்தவாறு இந்த அதிசயத்தை செய்துள்ளார். இவ்வாறு அவர் தன்னுடைய தந்தையின் தோளில் அமர்ந்துள்ளதை தன்னுடைய பாடலிலேயே பதிவு செய்துள்ளார். அப்படிப்பட்ட அந்தணர்கள் வாழும் இந்த பகுதியை பற்றியும் அழகான காரை மலர்களும் முல்லை செடிகளும் கொண்ட பகுதியாக தலமாக இந்த புஞ்சை தலம் விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தலத்தில் விநாயகருக்கும் அகத்தியருக்கும் திருமண கோலம் காட்டியதாக தல வரலாறு மூலம் அறிகிறோம். எப்பொழுதும் தந்தையின் திருமணத்தை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த தலத்தில் விநாயகருக்கு திருமண கோலம் காட்டியதாகவும் அகத்தியருக்கும் திருமணம் கோலம் காட்டிய தலமாகவும் விளங்குகிறது. அப்படிப்பட்ட பழமையாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் சிற்ப வேலைக்காடுகள் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. கருவறையில் இருக்கக்கூடிய தூண்கள் தொடங்கி எல்லா வேலைப்பாடும் சோழர் காலத்தில் மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்டுள்ளது. திருநவணிபள்ளி என்று மூவர் பாடல் அமைந்த இந்த தலத்தை நாம் வழிபாடு செய்யும் போது பொறுமையாக இங்கு இருக்கக்கூடிய அனைத்து கோஷ்டமூர்த்தங்களையும் நாம் நிதானமாக காண வேண்டும். அகத்தியரின் சிற்பமும் விநாயகரின் சிற்பமும் மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கொள்ளை அழகுடன் சிற்ப வேலைப்பாடுடன் மிக நேர்த்தியாக அமைந்துள்ளார். இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி மையத்திலும் அதே சமயத்தில் விரிசடையுடன் அவர் இருக்க சனகாதி முனிவர்கள் இருவர் மற்றோர் புறத்திலும் மற்ற இருவர் இதர புறத்திலும் அமைந்திருப்பதை நாம் காண முடியும். அப்படி தட்சிணாமூர்த்தியின் அழகான வடிவம் கொண்ட தலமாக இந்த புஞ்சை நிலம் விளங்குகிறது. அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதும் அடியார்களை போற்றும் முகமாக இந்த புஞ்சை தலம் விளங்குவதை இன்றும் நாம் காணலாம். அங்கு இருக்கக்கூடிய அடியார்கள் அழகாக வருவோருக்கு அன்னம் பாலிப்பது போன்ற விஷயங்களை இன்றளவிலும் செய்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி நற்றுணை அப்பர் அருள் பாலிக்கும் இந்த தலத்தில் மலையான் மடந்தை என்கின்ற பெயரோடு அம்பாள் அருள் பாலிக்கிறாள். ஞான சம்பந்தர் தன்னுடைய பாடலில் இதனை அழகாக குறிப்பிட்டுள்ளார். வினை நீக்கம் பெறுவது இறைவன் மீது ஆணை நமதே என்று அழகாக தன்னுடைய பாடல் மூலம் இந்த தலத்தில் பெருமானை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வினைகளிலிருந்து நீக்கம் பெறுவர் என்று ஐதீகம் இன்றும் அமைந்துள்ளது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாட்டின் சிறப்பை பார்க்கும்போது பிரம்மாவின் வடிவம் மிக நேர்த்தியாக வடிக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த தலத்தில் 2 அம்பாள் பர்வத புத்திரி என்கின்ற பெயரோடும் மலையாள் மடந்தை என்கின்ற பெயரோடும் அருள் பாலிக்கின்றனர். சுவாமிக்கு வலப்புறம் இந்த மலையாள் மடந்தை சன்னதி அமைந்துள்ளது. வேறொரு
தனி சந்நிதியில் கல்யாண சுந்தரேஸ்வரருடன் அம்பாள் அருள் பாலிப்பதாக ஐதீகம். கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட கல்வியிலும் சிறந்து திருமண தடையும் நீக்கம் பெற்று செல்வ செழிப்பும் பெறுவர் என்று ஐதீகம். முற்காலத்தில் சிற்ப வேலைப்பாடு செய்யும்போது சில கடைசியாக சிலவற்றை அந்த அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய அக்ரிமெண்ட் போடும்போது செய்வராம். அப்படி இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சில விஷயத்தை பற்றி அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய மூன்று தலங்கள், ஒன்று ஆவுடையார் கோயிலாகும். ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளில் கொடுங்கை அழகு என்று சொல்லக்கூடிய மிக அழகான வேலைப்பாடு கொண்டதாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட ஆவுடையார் கோயிலில் உள்ள கொடுங்கைக்கு நிகராக நம்மால் செய்ய முடியாது என்று ஒரு பணியை தொடங்கும்போது சிற்பிகள் எழுதி தருவர் என்று நாம் அறிகிறோம். அப்படி இருக்கக்கூடிய இந்த தலத்தில், திருநனிப்பள்ளி தலத்தில், கோடி வட்டம் என்பது மிகச்சிறப்பான சிற்ப வேலைப்பாடு கொண்ட விஷயமாகும். அப்படிப்பட்ட இந்த கோடி வட்டம், நனிப்பள்ளி கோடி வட்டம் போல் யாராலும் செய்ய முடியாது என்பதை குறிப்பிடும் வகையில் அந்த காலத்தில் சிற்பிகள் எழுதி கொடுத்துள்ளனர். மூன்றாவதாக திருவீழிமழை என்கின்ற தலத்தில் இருக்கக்கூடிய வவ்வானத்தி மண்டபம் என்கின்ற அமைப்பை போல யாராலும் செய்ய முடியாது என்று அனைவரும் அறிவர். அப்படி இந்த மூன்று தலங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயமாக சிற்பிகள் அந்த அளவிற்கு எங்களால் பணி செய்ய முடியாது என்றே சிற்ப வேலை தொடங்கும்போது இவ்வாறு எழுதி கொடுப்பர் என்று அறிகிறோம். அப்படி கோடி வட்டம் அழகு கொண்ட தலமாக இந்த திருநனிப்பள்ளி தலம் விளங்குகிறது. அகத்தியருக்கு திருமணக் கோலம் காட்டிய தலமாகவும் கோஷ்டமூர்த்திகளின் அழகான வேலைப்பாடும் கருவறையில் மிக நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகளும் தூண்களும் கொண்ட தலமாக இந்த திருநனிப்பள்ளி என்கின்ற புஞ்சை தலம் விளங்குகிறது. மயிலாடுதுறை பொறையார் சாலையில் உள்ள இந்த தலமானது கிடாரம் கொண்டான் சாலை பிரியும் இடத்தில் அமைந்துள்ளது. நற்றுணையப்பர் அருள் பாலிக்கும் இந்த தலத்தில் பர்வதபுத்திரி என்கின்ற பெயரோடும் மலையான் மடந்தை என்கின்ற பெயரோடும் மூவர் பாடிய தலமாக இந்த தலம் விளங்குகிறது. சம்பந்தரின் தாயாரின் அவதார தலமாக இருக்கக்கூடிய இந்த தலத்தில் மூன்று வயதில் அற்புதங்களை நிகழ்த்தி பாலை நிலத்தை நெய்தலாக மாற்றியதை பற்றி நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட இந்த தலத்தில் சம்பந்தர் தன்னுடைய பாடல் மூலம் தந்தையாரின் தோளில் அமர்ந்து இந்த அற்புதங்களை நிகழ்த்தியதாக அவரே பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி நற்றுணை அப்பர் அருள்பாலிக்கும் இந்த தலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரரை வழிபட்டு எண்ணற்ற பலன்களை நாம் பெறுவோமாக. மீண்டும் ஆலயம் அறிவோம் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ந்து நாம் தேவார பாடல் பெற்ற தலங்கள் வரிசையில் காவேரியின் தென்கரை தலம் ஒன்றை பற்றி சிந்திப்போமாக.